இந்த வீடியோல நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் டெபிட் அண்ட் கிரெடிட் இதில் இருக்கிற டவுட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஃபரன்ஸ் பிட்வீன் டெபிட் அண்ட் கிரெடிட்டை பற்றி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, என்ன டவுட்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்னாவே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபிட்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கேஷ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா கேஷ் நம்மளுக்கு உள்ளே வந்துச்சுன்னா டெபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஆட் ஆகுது, ப்ளஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே கேஷ் வெளியே போகுது, எதுக்காவது நம்ம பே பண்ணுறோம் வெளியே போகுது அப்படின்னா அதை வந்து மைனஸ் பண்ணுறோம், அதுதான் கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பார்த்துட்டு ஒரு சிலருக்கு வந்து டவுட் வந்திருக்கு, என்னென்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட் எடுத்துப்போம், இப்போ வந்து ஒரு மெசேஜ் வருது, நம்மளுக்கு அமௌண்ட் வந்து 50,000 நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கு. ஆனால் மெசேஜ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே கொடுத்துருக்க பாருங்கள், இந்த மாதிரி தான் வருது, யுவர் எஸ்பிஐ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் இஸ் கிரெடிட்டட் 50,000 அப்படின்னு போட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி கிரெடிட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 போட்டிருக்கோம், அது போட்டிருந்தால் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிருக்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். அதே ஒருவேளை நம்ம ஏடிஎம்லேருந்து எடுக்கிறோம், ஏடிஎம்லேருந்து அமௌண்ட் எடுக்கும் பொழுது 8,000 எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன ஆகும், 8,000 வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆகிருக்கும். ஆனால் அங்கே டெபிட்டட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தான் வந்து டவுட்டாக கேட்டாங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க டெபிட்னா ப்ளஸ்ன்னு சொன்னீங்க, ஆனால் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வரும்பொழுது டெபிட்டட் அப்படின்னா மைனஸ் தானே வருது, கிரெடிட்டட்னா தானே ப்ளஸ் வருது, அது எப்படி அது அப்படின்ற டவுட்டை வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து சப்ஸ்கிரைபும் கேட்டிருந்தாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதுக்கான விளக்கத்தை தான் நான் அந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன், நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், கேஷ் பெய்டு டு டெப்டார். அதாவது நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், இப்போ நம்ம பர்சனலாகவும் மெயின்டைன் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் மூலமாகவும் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு டெப்டாருக்கு 10,000 கடன் கொடுக்குறோம், அப்போ என்ன ஆகுது, கேஷ் வந்து நம்மளை விட்டு வெளியே போகுது, அதாவது கேஷ் அக்கௌண்ட்டில் இருந்து 10,000 மைனஸ் ஆகுது. அப்போ அந்த கேஷை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும், அதுதான் மெயின். கேஷ் வெளியே போகுதுன்னா கேஷை வந்து மைனஸ் பண்ணுவோம். அப்போ இன்னொரு லெட்ஜரை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டெபிட் பண்ணணும். ஏன்னா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அங்கே ரெண்டு லெட்ஜரை இன்வால்வ் பண்ணுவோம், ஒன்று கிரெடிட் பண்ணுறோம்னா ஒன்று டெபிட் பண்ணணும், ஒன்று டெபிட் பண்ணணும் ஒன்று கிரெடிட் பண்ணணும், இதுதான் வந்து ரூல்ஸ். ஓகே, அப்போ கேஷை வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ண போகிறோம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா டெப்டாரை வந்து நம்ம டெபிட் பண்ண போகிறோம். இங்கே டெப்டாரில் இங்கே ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ப்ளஸ்னா அது வந்து டெப்டாருக்கு அமௌண்ட் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லைனா அந்த டெப்டார் நம்மளுக்கு அமௌண்ட் இன்னும் தர வேண்டியது இருக்குது, டெப்டார்கிட்ட கொடுத்த அமௌண்ட் எப்போ வேணால் நம்மளுக்கு வந்து மறுபடியும் ஆட் ஆகும் அப்படின்னு கூட நம்ம மீனிங்காக எடுத்துக்கலாம். அதனால தான் டெப்டாரை நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம், அவரோட அக்கௌண்ட்டில் நம்ம அமௌண்ட்டை எழுதி வைக்கிறோம். சரி, இப்போ இதே டெப்டார் அவர் ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவார்ல, அவர் மெயின்டைன் பண்ணும்பொழுது எப்படி மெயின்டைன் பண்ணுவார், சேம் இதே டிரான்சாக்ஷன் தான், அவர் என்ன எழுதுவார் அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கிரெடிட்டார் அப்படின்னு போடுவார். அதாவது நம்ம கிட்ட இருந்து கடன் வாங்கினா டெப்டார், நம்மளுக்கு ஒருத்தர் கடன் கொடுக்குறாருன்னா அவர் வந்து கிரெடிட்டார். ஓகே, இப்போ வந்து அவர் என்ன எழுதியிருப்பார், கிரெடிட்டார் கிட்ட இருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண மாதிரி எழுதி வச்சிருப்பார். அப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யாருன்னா கிரெடிட்டார். அப்போ கேஷ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, உள்ளே வருது, ஆட் ஆகுது. அப்போ கேஷை வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க, டெபிட் பண்ணுவாங்க. அப்போ கேஷை டெபிட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது இன்னொரு லெட்ஜரை கிரெடிட் தான் பண்ணியாகணும். கிரெடிட்டாரை என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் பண்ணுறாங்க. ஏன் அங்கே வந்து கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிட்டோம், மறுபடியும் எப்போ வேணால் நம்ம தரலாம், அப்போ அந்த அமௌண்ட் எப்போ வேணால் நம்ம கிட்ட போகலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதை வந்து மைனஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கிரெடிட்டார் அமௌண்ட்டை வந்து மைனஸில் ஏன் போடுறோம் அப்படின்னா, கேஷ் உள்ளே வர்றதுனால, கேஷை நம்ம டெபிட் பண்ணுறதுனால கிரெடிட்டார் என்ன பண்ணியாகணும், கிரெடிட் பண்ணி தான் ஆகணும், அதனால மைனஸில் நம்ம போட்டாகணும். சரி, ஓகே, இப்போ இதே நம்ம சைட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டை பார்ப்போம். இப்போ வந்து கேஷ் டெபாசிட் டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ நம்ம கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 10,000 வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோம். பேங்க்ல டெபாசிட் பண்ணும்பொழுது கேஷ் நம்ம விட்டு வெளியே போகுது, அப்ப கேஷ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகும், மைனஸ் ஆகும். அப்ப பேங்க்ல வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகுது, அப்ப வந்து பேங்க் வந்து நம்ம டெபிட் பண்ணும், பிளஸ் ஆகும். இப்ப நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்றோம் அப்படின்னாவே அந்த பேங்க் அப்படின்றது தனி பர்சனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம நேமில் தான் அக்கௌண்ட் இருக்கும், பட் நம்ம கொடுத்து வைக்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பேங்க்கில், இப்போ எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பேங்க்கில் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ எஸ்பிஐ நம்மளுக்கு வந்து டெப்டார் போல தான். எப்படி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன், கேஷ் பெய்டு டு டெப்டார், சேம் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இது வந்து பேங்க்கில் நம்ம கொடுத்து வைக்கிறோம், எப்போ வேணால் நம்ம அதை எடுத்துக்கலாம், அதனால தான் பேங்க் வந்து நம்ம டெபிட் பண்ணி வைக்கிறோம். இப்போ இது வந்து பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எப்படி என்ட்ரி பண்ணுவாங்க, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர். கஸ்டமரை வந்து அவங்க கிரெடிட்டாரை தான் கன்சிடர் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க கிட்டேருந்து கஸ்டமர் கிட்டேருந்து இவங்க வாங்குற காசு எல்லாமே வந்து திருப்பி கொடுத்தாகணும். அப்போ அவங்க எல்லாருமே இவங்களுக்கு பேங்க்குக்கு யார் அப்படின்னா
கிரெடிட் ஆர். அப்ப அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்றாங்க. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் கேஷ் உள்ள வருது. அப்ப கேஷை வந்து என்ன பண்ணுவாங்க, டெபிட் பண்ணுவாங்க. கஸ்டமரை வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு எப்போ வேணா திருப்பி தரலாம் அப்படின்றதுனால அவங்கள கிரெடிட் ஆர கன்சிடர் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணி வைக்கிறாங்க. இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சேலரி வந்து பேங்க்ல போட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், எக்ஸாம்பிள் HCL ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ HCL இருந்து என்ன பண்ணுறாங்க, 1st நம்மளுக்கு சேலரியை வந்து பேங்க்ல போட்டுடுறாங்க. அப்போ அதுக்கான டிரான்சாக்ஷனை எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்டு அமௌண்ட் நம்மளுக்கு பேங்க்ல ஆட் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். சேலரி அக்கௌண்ட் அதை வந்து என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். இப்போ சேலரி அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறதுனால மைனஸில் இருக்க அப்போ திருப்பி நம்ம தரணுமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா சேலரி அப்படின்றது இன்கம், அந்த மந்த் வர வேண்டிய சேலரி நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால தான் அதை வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஒன்ஸ் வர வேண்டிய சேலரி நம்மளுக்கு வந்துடுச்சுன்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். பேங்க்கை வந்து நம்ம டெபிட் பண்ணுறதுனால சேலரியை வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ணியாகணும், கிரெடிட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இன்கம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம். சரி ஓகே, இது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ இதே டிரான்சாக்ஷன் பேங்க்லேயும் நடந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்திருக்கும்ல, அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ சேலரி டிரான்சாக்ஷன் நடக்குது. HCL அப்படின்ற கம்பெனி கஸ்டமர் அதாவது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க, சேலரியாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பேங்க் என்ன பண்ணுன்னா, HCL அப்படின்றவங்களும் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த பேங்க்கில். அப்போ HCL அப்படின்றவங்களும் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரெடிட்டார், கஸ்டமர் அதாவது நம்மளும் ஒரு கிரெடிட்டார். ஒரு கிரெடிட்டார்கிட்ட இருந்து இன்னொரு கிரெடிட்டாருக்கு அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ எந்த இடத்துல அமௌண்ட்டை வந்து எடுக்கிறாங்க, எந்த இடத்துல அமௌண்ட்டை வைக்கிறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கிரெடிட்டார். எல்லாரோட பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா கிரெடிட்டில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க திருப்பி தரணும், அதனால் அது கிரெடிட்லேயே தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், இப்போ HCLோட பேலன்ஸ் இது தான் இருக்குது. அதாவது சேலரி போடுறதுக்கு முன்னாடி 5 lakh கிரெடிட்ல இருக்கு, நம்மளோட பேலன்ஸ் 1 lakh கிரெடிட்ல இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே கிரெடிட்டார், அதனால கிரெடிட்ல வச்சிருப்பாங்க. இப்போ சேலரியை வந்து HCL என்ன பண்ணும், ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு எல்லாருக்கும் வந்து எவ்வளோ சேலரியோ அவ்வளோ சேலரியை ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது பேங்க் என்ன பண்ணுனா, HCLல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அதை என்ன பண்ணணும், டெபிட் பண்ணுவாங்க. ஏன் டெபிட் பண்ணுறாங்கன்னா, அங்கே ஆல்ரெடி வந்து கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது, அதுலேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், ப்ளஸ் பண்ணி ஆகணும், அதுதான் டெபிட் பண்ணி ஆகணும். அதனால தான் வந்து HCL என்ன பண்ணுறாங்க, டெபிட் பண்ணுறாங்க. டெபிட் பண்ணுறதுனால அதுலேருந்து மைனஸ் ஆகும், அந்த அமௌண்ட் மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டில் 4,50,000 இருக்கும். ஓகே, இப்போ கஸ்டமர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கஸ்டமரும் நம்மளுக்கு கிரெடிட்டார் தான். அதாவது நான் எல்லாமே பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், கஸ்டமரும் வந்து பேங்க்குக்கு வந்து கிரெடிட்டார் தான். அவங்களோட பேலன்ஸும் வந்து கிரெடிட்டில் தான் இருக்கும், 1 lakh இருக்கும். இப்போ சேலரி போட்டதுனால அவங்களோட அமௌண்ட்டு என்ன பண்ணி ஆகணும், ஆட் பண்ணி ஆகணும். இப்போ 1 lakh கிரெடிட்டில் இருக்குது அப்படின்னும் போது மறுபடியும் அதாவது மைனஸில் இருக்குது அப்படின்னா, மறுபடியும் -50,000 போட்டால் தான் அவங்களது 1,50,000 அப்படின்றது வரும். நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் பண்ண முடியாது, கிரெடிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாதான் 1,50,000 அப்படின்னு வரும். அப்போ கிரெடிட்டில் இருக்கிறத அமௌண்ட் ஆட் ஆக போது அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், கிரெடிட் தான் பண்ணி ஆகணும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப்ல கிரெடிட் பண்ணாதான் அது அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் பேங்க்கில் வந்து கிரெடிட்னு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணால் அடிஷன் அப்படின்றது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுதா, ஏன்னா கஸ்டமர் வச்சிருக்க அமௌண்ட்டு ஆல்ரெடி எப்படி இருக்குது, கிரெடிட்டில் தான் இருக்கும். அப்போ அதில் இன்னும் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும்னா கிரெடிட் பண்ணால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், டெபிட் பண்ணால் அதுலேருந்து மைனஸ் ஆகும். இப்போ எப்படி HCLல நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம், டெபிட் பண்ணதுனால அங்கே இருக்கிற அமௌண்ட் என்ன இருக்கும், மைனஸ் ஆகிருக்கும். இப்படி தான் நீங்கள் ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணீங்க. ஒரு சேலரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இஸ் கிரெடிட்டட், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டு கிரெடிட்டட் ஃபார் ₹50,000 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்கள் இதில் அமௌண்ட் என்ன ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குற அக்கௌண்ட்ஸை அப்படியே வந்து மெசேஜாக அனுப்புகிறாங்க. அதனால தான் கிரெடிட்டர் அப்படின்னா ஆட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருவேளை நீங்கள் ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கிறீங்க, கேஷ் பேடு டு கஸ்டமர், இது வந்து பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வர ஒரு அக்கௌண்ட்ஸ் தான். அப்போ நம்ம ஏடிஎம்லேருந்து எடுத்துட்டோம், அப்போ பேங்க் எப்படி அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, கேஷ் பெய்டு டு கஸ்டமர் ₹8,000 பை ஏடிஎம். ஏடிஎம் மூலமாக கஸ்டமருக்கு நம்ம காசு கொடுத்துட்டோம், அதாவது பேங்க் வந்து காசு கொடுத்துட்டுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த டிரான்சாக்ஷனுக்கு எப்படி எழுதுவாங்கன்னா, கேஷ் அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளியே போகுது, அப்போ கேஷ் வந்து மைனஸ் ஆகுது. அப்போ கேஷ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கிரெடிட் பண்ணலாம். கேஷ் கிரெடிட் ஆகுது அப்படின்னாவே கஸ்டமரை வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், டெபிட் பண்ணி ஆகணும்.
ஏன்னா கஸ்டமரோடது எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்கும். அப்ப அவங்கிறதுல இருந்து அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா அங்க மைனஸ்ல இருக்கிற வேல்யூல இருந்து வேல்யூவை மைனஸ் பண்ணணும்னா மைனஸ் கொடுக்க கூடாது, பிளஸ் தான் கொடுக்கணும். அப்பதான் நம்ம அந்த வேல்யூ எடுக்க முடியும். அதனாலதான் அதை டெபிட் பண்றோம். டெபிட் 8000 கொடுத்த உடனே அவங்களோட அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து 8000 மைனஸ் ஆகிடும். இப்படி தான் நம்மளுக்கு மெசேஜ் வரும். டெபிட்டட் அப்படின்னு வரும்பொழுது 8000 என்னாகும், மைனஸ் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிளியரா. ஏன் பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூல டெபிட்டட்னு சொன்னா மைனஸ் ஆகுது, கிரெடிட் கார்டு சொன்னால் ப்ளஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.